கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கப் போட ஏழாவது மேட்ச் ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் சோஃபியா கார்டன்ஸ் கிரவுண்டில் தான் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பற்றி பார்த்தோம்னா நல்ல பேட்டிங் ட்ராக் உள்ள கிரவுண்டு தான் இது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ மழை பெய்ய நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்ரீலங்கா டீம் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீலங்கா டீம் இந்த வேர்ல்ட் கப்பில் ரொம்ப வீக்கான சைடாகவே இருக்கிறாங்க. அந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸான கருணாரத்னே, திரிமன்னே, குஷல் பெரேரா மூணு பேரும் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மென்ஸாக இருக்காங்க. அதுக்கடுத்த மூணு பேட்ஸ்மென்ஸான குஷல் மெண்டிஸ், ஆங்கிலோ மேத்யூஸ், தனஞ்சயா டிசில்வா மூணு பேரும் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திஷாரா பெரேரா, ஜீவன் மெண்டிஸ் ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப ப்ரெடிக்டபிளாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரைட் ஹேண்டர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு வரிசையாக இருக்கிறதுனால ஆப்போனன்ட் டீமுக்கு லைன் அண்ட் லென்த்தில் பவுலிங் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வேர்ல்ட் கப்பில் விளையாடுற மற்ற எல்லா டீமுக்கும் சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா டீமுக்கு ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷனே கஷ்டமாக இருக்குது. இவங்க 50 ஓவரில் 30 ஓவர் ஜென்யூன் போலர்ஸை வச்சு போடுறாங்க, மீது 20 ஓவரை ஆல்ரவுண்டர்ஸை வச்சு தான் போட வேண்டியதாக இருக்குது. ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க T20 ஃபார்மேட்டுக்கு ரொம்பவே நல்ல டீம், ஆனால் 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு நல்ல டீம் ஆனால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அந்த டீமில் விளையாடுற ரஹமத் ஷா, ஷாஹிடி தவிர மற்ற எல்லாருக்குமே டெம்பர்மெண்ட் சுத்தமாக இல்லை. வரிசையாக ஒரு 3-4 டாட் பால் ஆடிட்டாங்கன்னா அடுத்த பாலுக்கு பெரிய ஷாட்டு போய் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாங்க. அந்த டீமோட ஃபாஸ்ட் போலர் அமிதாசனுக்கு சின்னதாக இன்ஜுரி ஆயிருக்கதா சொல்கிறாங்க. இந்த மேட்ச்சில் அவர் விளையாடலைன்னா ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா வின் பண்ணணும்னா அந்த டீமோட பேட்டிங் ஆர்டரை டோட்டலாக மாற்றியே ஆகணும். டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸான மொதல் மூணு பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் டீமில் பார்த்தோம்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸான நபியும் முஜிபுர் ரஹ்மானும் நியூ பாலில் ரொம்பவே நல்லா போடுவாங்க. இதனால் ஏர்லியாக 2-3 விக்கெட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் ஒன்று, குஷல் மெண்டிஸை ஓப்பன் பண்ண வச்சுட்டு திரிமனவே மிடில் ஆர்டர் ஆட வைக்கணும். அப்படி இல்லைன்னா திரிமனவே ட்ரா பண்ணிவிட்டு ஃபெர்னாண்டோவை ஓப்பன் பண்ண வைக்கணும். மிடில் ஓவர்ஸில் ரஷீத் கான் வரதுனால ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷனில் பேட்டிங் ஆட வைக்கணும். பவுலிங் லைன் அப்போ பார்த்தோன்னா மலிங்கா, லக்மல் கூட மூணாவது பவுலராக கண்டிப்பாக நுவான் பிரதீப் கொண்டு வந்தே ஆகணும். இந்த மாதிரி கண்டிஷனில் நுவான் பிரதீப் ரொம்பவே கீ பவுலராக இருப்பார். இந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணும்னா அந்த டீமோட பேட்ஸ்மென்ஸ் ரொம்பவே டெம்பரமெண்ட்டாக விளையாடி ஆகணும். குறிப்பாக ரஹமத் ஷாவும் ஷாகிரியும் விக்கெட் கொடுக்காம விளையாடி ஆகணும். ஸ்ரீலங்கன் பேட்டிங் ஆர்டரில் எந்தவித சேஞ்சஸ் இல்லாமல் மொதல் மூணு பேட்ஸ்மென்னும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடினா நபி, முஜிபுர் ரஹ்மானை வச்சு ஓப்பன் பண்ண வைக்கலாம். இந்த மேட்ச்சில் மழை பெய்யுன்னு சொல்கிறதுனால டாஸ் ரொம்பவே முக்கிய பங்காக இருக்கும். வின்னிங் சான்சஸ் பார்த்தோம்னா ரெண்டு டீமுமே 50-50 தான் சொல்லுவேன். மழை எதுவுமே பெய்யாமல் 50 ஓவர்ஸ் ஃபுல்லாக நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்கன் டீமுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை மழை பெஞ்சு 30-35 ஓவர் தான் நடந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான் டீம் வின் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. இன்னும் இந்த வேர்ல்ட் கப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.